நிச்சயமாக சசி, தொழிற்சாலைகளின் நவீன தொழில்நுட்பங்களின் சேர்ந்த தொழிலாளர்கள் தேவையை பூர்த்தி செய்யவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பில் தமிழகத்தில் இயங்கி வரும் 102 அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 71 தொழிற்பயிற்சி நிலையங்களில் ரூபாய் 2,877.43 கோடி மதிப்பீட்டில் 4.0 தர நிலையிலான தொழில்நுட்ப மையங்கள் அமைக்கப்பட்டன. அதில் 22 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 762.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள தொழில் 4.0 தொழில்நுட்ப மையங்கள் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்கள் அதிகம் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள ஒரகரம் சிக்காட் பகுதியில் இயங்கி வரும் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் ரூபாய் 3.73 கோடி மதிப்பீட்டில் 4.0 தர தொழில்நுட்ப மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு தொழில் 4.0 என்ற தொழில் மையத்தை திறந்து வைத்தார். புதிதாக அமைக்கப்பட்ட தொழில்நுட்ப மையத்தில் நவீன இயந்திரங்கள், பண்பொருட்கள், மென்பொருட்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் உள்ளிட்டவை நிறுவப்பட்டுள்ளன. இந்த வசதிகளை கொண்டு அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பு கல்வியாண்டு முதல் ரோபோட்டிக்ஸ், புதிய தயாரிப்புகள், மின்சார வாகனங்கள் மற்றும் உற்பத்தி செயல்முறை கட்டுப்பாடு ஆகிய புதிய தொழில் பிரிவுகள் தொடங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.